ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் ரைடில் இன்றைக்கி புவனேஷ் அவரோட எக்ஸ்பல்ஸ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் போகிற வழியில் நம்மளையும் வானு தூக்கி போட்டு எழுதிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி தாண்டி கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து இவங்க ஆணைக்கட்டி போகிறாங்க, எக்ஸ்பல்ஸ் ரைடு எக்ஸ்பல்ஸ் டீமோட போகிறாங்க. இவங்க எத்தனை பேர் போகிறாங்க என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவர் பதட்டமாக ஓடிட்டுருக்காரு. ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. செம்ம கிளைமேட்டுங்க, இங்கே பங்கமாக இருக்குது, மழை பேஞ்சிட்டே இருக்குது, லைட்டாக சாரல் அடிச்சுட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், மஜாதான். ஆறு மணிக்கு மீட்டப் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புனேது பார்த்திங்கன்னா 6:30 தான் கிளம்புறோம். இனி நாங்கள் எப்படி அங்கே போகிறப்ப ஒரு 6:30 ஆயிரும். வழக்கம் போல் ரைடர் சொதப்போ இன்றைக்கி நாங்களே தான். எப்போ போல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உருண்டு புரண்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ், அவங்க எங்களுக்காகவே ஒரு மணி நேரம் முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பில்லையே, பொறுத்தே போவோம். குபி ஸ்லோவா போங்க, யோ ஸ்லோவா போயோ. காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிணத்துக்கடவுள் பாலத்தில் இருக்கோம். பொள்ளாச்சியில் பெஞ்ச அளவுக்கு கிணத்துக்கடவுள் மழை பெய்யல, ஆனால் இங்கே செம்மையாக மிஸ்டாக இருக்குது, ஊரே மிஸ்டாக இருக்குது. ஏதோ திடீர்னு வால்பாறைக்குள்ள நலஞ்ச ஃபீல் இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மிஸ்டு. ஆனால் இங்கே ஒரு சொட்டு கூட மழை பேசலை, செம்ம ட்ரையாக தான் இருக்குது ரோடெல்லாம். மழை பெஞ்சதுக்கு உண்டான அறிகுறி லைட்டாக அந்த ரோடு ஓரத்தில் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பெஞ்ச மாதிரி ஒன்றும் தெரில. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போக கம்மியாகிட்டே வருது. பங்கங்க, கிளைமேட் பங்கம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:25 ஆச்சு. 105-110 சௌரியத்துக்கு போகிறாரு. காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் தாண்டுறோம். இதுதான் ஒன் ஆஃப் த டே எனக்கு சொர்க்கமாக இருந்த காலேஜ். ஸோ நான் இங்கே தான் டிப்ளமோ படித்தேன்னு சொல்ல முடியாது, காலேஜ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதுதான் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் மெமரியாக இருந்துச்சு என் பாஸ்ட் லைஃப்பில். அண்ட் அதை தாண்டுறப்போ செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எப்போவுமே எனக்கு ஒரு வாட்டி அந்த காலேஜை தாண்டுறப்போ எனக்கு ஒரு செகண்ட் அந்த காலேஜை திரும்பி பார்த்துட்டே போக தோணும். அண்டு உங்களுக்கு ஆடியோக்கு இது கிளியராக இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே ரோடு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது, எனக்கே தெரியுது வாய்ஸ் ஷேக் ஆகிட்டே போகுது அப்படின்னு. ஏர் சவுண்ட் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. வழக்கம் போல் தூக்கத்தில் எழுந்திரிச்சு மைக்கை மறந்துட்டேன், கிம்பல் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக எழுந்திரிச்சோன்ட்டேன். இந்த டைம் ஆடியோக்கு சாரி டு ஆல். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து தூங்காமல் ஒழுங்காக மைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கற்பகம் காலேஜ்கிட்ட வந்தாச்சு. இங்கெல்லாம் மழை பெருசாக பெய்யல, ஆனால் நைட்டு பெஞ்சிருக்கும் போல அந்த லைட் ஈரப்பதம் இருக்குது ரோட்டில். இந்த ஆள் பொள்ளாச்சியில் முறுக்கி பிடிச்சவர் இன்னும் அதே வேகத்திலே கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்காரு. கோயம்புத்தூர் 1 கிலோமீட்டர்னே வந்துருச்சு, இருந்தாலும் இவர் அதை கேட்க மாட்டேன்னு இன்னும் போயிட்டுருக்காரு. வா, வண்டியை படுக்கவெல்லாம் போட்டு போகிறார். வா, போ 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 போ. எங்கே கொண்டு போய் சாத்த போகிறாருந்தா தெரியலை. மூஞ்சியில் ஃபுல்லாக பூச்சி பூச்சியாக அடிக்குது. இங்கே பாருங்கள், மூஞ்சி ஃபுல்லாக, ஹெல்மெட் மேலே ஃபுல்லாக பூச்சி பூச்சியாக அடித்து ரத்த ரத்த கரையாகி கிடக்கு. பார்க்கவே கன்றாவே இருக்குது. இவர் போகிற வேகத்தில் நம்ம எங்கத்தை க்ளீன் பண்ணுறது? சிக்னல் போட்டிருக்காங்க, சிக்னலில் இவர் நிற்பாரா, சிக்னலை ஒபே பண்ணுவாரா? பண்ணுறாரு. இவர் ஒபே பண்ணாட்டியும் அவங்க சிக்னலை விட்டுட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் மீட் அப்னு தெரில, அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நம்மகிட்ட எதுவும் சொல்லலை, சேம் முறுக்கு தான். பொள்ளாச்சியில் நம்ம வீட்டில் ஆக்சிலேட்டர் திருக ஆரம்பித்தவர் இந்த கற்பம் காலேஜில் தான் வந்து கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணார். மறுபடியும் சிக்னல் விட்டு அதை பைத்தியத்தை ஓட விட்டுட்டாங்க. ஐயோ பைத்தியம்னு சொல்லட்டுமே, வீடியோவில் வேறு பார்த்துட்டு வந்து சண்டைக்கு வருவார். நான் அவரை சொல்லிங்க என்ன சொன்னேன், போங்க போய் போங்க போய் போங்க போங்க போங்க. ஏங்க இது என்னங்க கோயம்புத்தூர், அதுக்கு மேலே இருக்குது, ஃபுல்
ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஐயோ இங்கே நாய்க்குட்டி வேறு ஒன்று நிற்கிதே, குறுக்கால் வராமல் இருக்கணும். நாய்க்குட்டி வராமல் இருந்ததே பெருசுங்க. ஓ ஓ, பிரேக் அடி, தப்பிச்சிட்டேங்க. நான் எனக்கு தெரிஞ்சு வண்டி நிற்காது, போய் டம்முன்னு அடிச்சிருவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த சைக்கிள் ரோடை திரும்புகிறாங்க, திரும்பிட்டு போட்டோம். குஜராத் வண்டி, ரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட். இந்த காலேஜில் நம்ம அட்மிஷனும் போடல, படிக்கவும் இல்லை, ஸோ எந்த மெமரிஸும் இல்லை. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம தானோஸில் கோயம்புத்தூர் போன சின்ன சின்ன கிளிப்பின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க, எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் போனதை எங்களுக்கு ஏன் போட்டுடுறீங்க அப்படின்னு. ப்ரோ நான் போனது இல்லை ப்ரோ, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் அப்படின்னா ட்ராவல் பண்ண எல்லா பிளேஸையும் காட்டணும். ஸோ இது பைக் பிளாக், இதுக்கு ஃபுல்லாக காட்டணும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் மொபைல் வீடியோ அப்படின்னாலும் எங்கேருந்து போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த வீடியோஸில் நான் எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறேன், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறது. ஸோ ஈஸியாக நான் பாட்டுக்கு ஒரு மொபைல் ஷாப் போனேன் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாதில்ல. ஸோ உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் நான் போயிட்டு வரதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போகிற ட்ராவலிங் பிளேஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா காட்டிகிட்டே போயிட்டுருக்கேங்க. அண்ட் கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஏரியாவில் எங்கே போகிறாருன்னு அப்படியே பார்த்துட்டே வருவோம். அண்ட் எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாமினார் வந்துட்டு வேகமாக முறுக்கி பிடிச்சிட்டு போகிறாரு. இங்கே புவனேஸ்க்கும் அப்படியே மண்டைக்கு சூடு ஏறிடுச்சு போல். அவர் கூட இவரும் முறுக்கி பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. அவரை டேக் எடுத்தே ஆகணும்னு நிப்பாரா? ஐயோ, அவர் லாரிக்குள்ளே விட்டு போயாச்சே. ஓ மை காட், இங்கே லெஃப்டில் ஒரு காருங்க, ஏதோ பேச விரும்புறாரு. சொல்லுங்க, ஆர்பிஎம் ரொம்ப டவுன் ஆகுதா? கவலைப்படாதீங்க, நம்ம இன்னொரு நாள் டாமினார் டேக் எடுத்துப்போம். ஐயோ ஏங்க, எக்ஸல் கார் நடிச்சு தூக்கியிருப்பீங்க, எக்ஸல் கார் நடிச்சு தூக்கியிருப்பீங்க, எக்ஸல் கார்னு அடிச்சு தூக்கியிருப்பீங்க. என்னங்க கேஷுவலாக டாடா கட்டிட்டு இருக்கீங்க? பார்த்து போங்க, எங்க ஃபோர் கார்னு இருங்க, இது குறுக்கால வண்டியெல்லாம் வருது. அண்ட் இதுதான் சுந்தராபுரம் ஜங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு, ஏன்டா திரும்ப திரும்ப சொல்கிறேன் மொக்க போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானே இந்த ஏரியா தெரியும். தெரியாமல் சென்னையில் இருக்கவங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஜீவி முத்து அண்ணன் பாணியில் சொல்லப்போனால், நண்பர்களே இதுதான் எங்கள் ஊர், பார்த்துக்கிடுங்க. ஐயோ அந்த டாமினார் இருக்காரன் எங்கே போனான்னு தெரியாச்சு. அடக்க மாட்டோம், மறுபடியும் வந்துட்டானே. இந்த ஆள் வேறு போயிட்டுருக்காரு, மழை வேறு பெஞ்சிருக்கு, இந்த இடத்துல வேறு ஒரு பெண்டு வருமே, படுக்க போட்டாங்கன்னா நான்ல விழுவேன். இவர் அவரை டேக் எடுக்கக்கூடாது, புவனேஷ் டாமினாரை டேக் எடுக்கக்கூடாது. இல்லை டாமினார் இருக்காரா, ரொம்ப ஸ்லோவாக போடா, இல்லை ஒரேடியாக ஸ்பீடாக போயிடுடா. இந்த ஆள் வரிசு பார்ப்போம், பக்கத்தில் வேறு வராடுறா. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ரெண்டு பேர் க்ளோஸாக வராங்களே. நண்பர்களே, இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ரேஸ் போடட்டும், நம்ம இன்னொரு விஷயம் பேசுவோம். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுப்பாலம் இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்துட்டு வாக்கிங் போகிறக்கு நல்ல ஒரு பாத்வே மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்டு நல்லாவே இடத்தெல்லாம் மாற்றிட்டுருக்காங்க. ஏதோ இடங்கள்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. இதாக இதெல்லாம் பாருங்களேன், இப்போ புதுசாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒன்றும் க்ரேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா லுக் வைஸ்க்கு எல்லாம் ஒரு டிசைன் மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதை இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக கோயம்புத்தூரை மாற்றிட்டுருக்காங்க. சீக்கிரம் சிங்கார சென்னைன்னு எல்லோரும் சொல்கிறா, அப்படி சிங்கார கோயம்புத்தூர் வரப்போகுதுங்க. எங்கள் ஊர் சும்மாவே மாசு, இதில் இதெல்லாம் பண்ணால் கொலை மாசு. எங்கள் ஊர் தாறு மாறு, எங்கே வேணாம் கேட்டு பாரு, நாங்கள் தானே கோயம்புத்தூர். ஏண்டா வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றேன்னு கேட்காதீங்க. பாட்டு தெரில, இப்பா பாதி தான் பாடுவாரா, அவர் கூட நாங்களும் சேர்ந்து பாடுவோம்ல. இது ரெண்டு மூணு பாட்டு லைனை நாங்கள் சேர்த்து அடிச்சு விடுவோம். பரவாயில்லைங்க, மூவி ஏதோ ஸ்லோவாக போகிறாரு. ஐயோ ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. அண்ட் கோயம்புத்தூர் ஃபுல்லாக பாலம் ஒர்க்குன்னு சொல்லி ரொம்ப ஆவிய வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு பாலம் போடுறாங்க. கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை தாண்டி ஓடி போயிட்டு இருக்கோம். இன்னும் இவர் எங்கே போகிறோன்னு சொல்லலை. மாஸ்க்கு கம்மனு ஹெல்மெட்டை திறந்து நம்மளே கேட்டுருவோம். புவி எங்கே போகிறோம்? எக்ஸ்பல்ஸ் மீட்டுன்னு தெரியுதுங்க. கோயம்புத்தூரில் எந்த ஏரியா? கோயம்புத்தூர்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க உள்ள. சுகுணா மோட்டார்ஸுங்களா? ஹீரோவா? நண்பர்களே, ஒரு வழியாக நமக்கு எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. சுகுணா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஷோரூமுக்கு போகிறாரு. இவர் வண்டியை படுக்க போட்டு போகிறங்கிற பேரில் என் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இவர் கார்னரிங் பண்ணுறங்கிற பேரில் நம்மளே சாஜி கீழே தள்ளாமல் இருந்தாருன்னா சரி தான். நமக்கு ஸ்பீடாக போகிறதுன்னா பயனாலே பார்த்துக்கங்களேன். நமக்கு இந்த ஸ்பீடாக போகிறது ஆகாது, ஒன்றுமே ஆகாது. நம்ம உண்டு, ஜோலி உண்டுன்னு சிவனேன்னு இருந்துக்கணும். பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூர் இந்த டிராஃபிக்கே எல்லாம் பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இவர் ரேஸ் கோர்ஸ்குள்ளே வண்டியை விடுறாரு. போட்டு போட்டு எவ்வளோ தூரம் போகிறாருன்னு அதையும் நானும் பார்க்கத்தானே போகிறேன். நீங்களும் பாருங்கள், ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், கடுப்பாயிடுவீங்க. எங்கே போகிறாருங்கிறத அடுத்து பார்ப்போம். நான் தலை காலு புரியாம தலை மேலே நிற்காம. ஐயோ, வீடியோ ஆன் பண்ணதை மறந்துட்டேன் கைஸ். பாடுனன் யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த ஷோரூம் ஹீரோ ஷோரூம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவனேன்னு ரைட் எடுத்து அப்படியே வந்திருந்தால் வந்திருக்கலாம். ரேஸ் கோர்ஸ் வழியாக வரோங்கிற பேரில் சுற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அண்ட் ஒரு வழியாக அந்த பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் புவனேஷ் பார்த்திங்கன்னா ஃபுல் டிப் டாப் கெட்டப்பில் இருக்கார். இங்கே வரிசை எக்ஸ்பல்ஸ் அத்தனையும் நிற்கிது. நம்ம அந்த எக்ஸ்பல்ஸ் அத்தனையும் ஒரு கிளிப்பன்ஸ் எடுத்துருவோம். நாங்கள் தான் கடைசியாக இயங்கக்கூடிய ஒரு செக்அப் வண்டி இருக்கு. அண்ட் எல்லாருமே எக்ஸ்பல்ஸ் ரைடர்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுவோம். இல்லாமல் என்ன ஹாய் சொல்லுங்கள் முதல்ல நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. என்னது இது பழக்கம்? கோச்சுப்பாங்கல்ல. ஷோரூமில் கொஞ்சம் நேரம் அருவியை போட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற பேரில் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சொன்னாங்க. ரெகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்னாங்க, தப்பு இல்லை. அது அருவியாக தான் இருக்கும் கேட்குற எல்லாருக்கும். பட் ஆனால் அது ரைட் பண்ணுற எல்லாருக்கும் கம்பல்சரி மஸ்ட்டு தான். ஸோ ஒவ்வொருத்தருமே ரைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு பைக்குக்கு கேப்பில் 20 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அது புரியுது. பட் ஆனால் சிட்டி கவுண்டரில் ஒவ்வொரு பைக்குக்கும் கேப்பில் 20 feet மெயின்டைன் பண்ணணும். அண்டு பைக்கில் போகிறப்ப முக்கியமான விஷயம், டேஞ்சர் லைட் வச்சு நீங்கள் அவங்க முன்னாடி ஸ்லோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ஒரு ட்ரெயின் மாதிரி நிறைய பைக்ஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஹேண்ட் சிக்னல் இல்லை லெக் சிக்னல் இதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். அண்ட் லைக் திஸ், இவர் இப்படி காட்டினார் அப்படின்னா பேக்கில் வரவங்க ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் காட்டுறப்ப அவருக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் இப்போ மார்ஷல் 2 அப்படின்னா என்ன சொல்ல, லீட் எடுக்கிறவங்க ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க லீட், லாஸ்ட்டில் இருக்கவங்க ஸ்வீப், நடுவில் இருக்கவங்க பேர் மார்ஷல் அப்படிம்பாங்க. ஸோ நடுவில் இது ரொம்ப பெரிய லைன் அப்படிங்கிறனால ரெண்டு மார்ஷல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். ஆனைக்கட்டி கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஹீரோ டிஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அண்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்மா. ஆனைக்கட்டியில் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, சமோசான் கட்லர் கொடுத்துருந்தாங்க வித் சாஸோடு கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்து போட்டால் நல்லாவும் இருக்கும், அல்பத்தனமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் அதை வீடியோ எடுத்து போடல. அண்ட் இப்போதைக்கு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கட்லட்டி சமோசாவே சாப்பிட்டு
வயிறு கும்முன்னு இருக்குது. டீ குடித்தோம், ஓகே தான், எந்த வகையிலையும் மோசம் இல்லை. யாரோட ஜாக்கெட்டோ கீழே விழுந்துருச்சு. ஓ மை காட், நம்மளே எடுப்போம். நான் ஒரு கிராஷ்ன்னு நினச்சேன், பரவாயில்ல, யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லோரும் சேஃபாக போகணும். புவி வேற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கும் சேர்த்து சொல்லித்தராரு, எல்லாருக்கும் சொல்லித்தராப்படி நல்லா இருக்கு. நம்மளும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு பல வருஷம் ஆச்சு, நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பழகிருச்சு, நமக்கும் சொல்லித்தராரு பல வருஷம் கழிச்சு. புவி நன்றிகள், பல வருஷம் கழிச்சு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகப்படுத்துறக்கு. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல்ல. அண்ட் எல்லோரும் சேஃபாக ஆணை கட்டி போகணும் அப்படிங்கிறது நம்மளோட விஷ். ஸோ யாருக்கும் எந்த கிராஷும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நான் அந்த ஜாக்கெட் கீழே விழுந்தப்போ ஏதோ கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லோரும் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரைடர்ஸ், அது வந்துட்டு இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு. ஸோ ஆல்ரெடி எல்லோரும் ரைடு போயிருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் மொத்தமாக 4 பேர் தான் ரைடு போயிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம வந்துட்டு லீடுக்கும் ஸ்வீப்புக்கும் எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறது. அண்ட் மற்ற எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், யாரும் ஸ்பீடாக போகாமல் ஸ்டன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சேஃபாக ரிட்டன் வீடு போய் சேருவோம். இல்லை அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேருவோம். ஆக்சுவலாக எனக்கு அவங்க மேலே கூட நம்பிக்கை இருக்குங்க. இந்த போராடுவாருங்க போனேஸு, எனக்கு இந்த ஆள் மேலே தாங்க நம்பிக்கையே இல்லை, கொண்டு போய் சாத்திடுவார்னு. நம்ம பேசுகிறத அவர் கேட்க போகிறதில்ல, அது வரைக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டு பேபேன்னு வரண்டி ஓட்டுறாரு. ஓட்டட்டும் ஓட்டட்டும், அதுவும் நமக்கு நல்லது தானே. காலையில் வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன நான் காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் நம்ம கெட்டப், ஒரு நைக் ஹூடி ஒன்று போட்டுட்டு அப்படியே சுற்றி திரிகிறோம். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா ரைடர்ஸும் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் அசார் ஃப்ளாஷர் போட்டு ஸ்ட்ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. அண்டு மேலே பார்த்திங்கன்னா ஆணைக்கட்டி 27 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு 1/2 hour டு 45 minutes ரீச் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். அண்டு சேம் லைன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் எல்லோரும் மும்பரமாக டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சோர் எப்போ போடுவாங்கன்னு டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த ரைடில் நான் வந்துட்டு நம்ம தானோஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். தானோஸ் இருந்தால் அது வேறு லெவலில் இருந்திருக்கு. நேரம் பூவி சொன்னது எல்லாருக்கும் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். தானோஸ் இருந்தால் இன்னும் எல்லாத்தையும் கத்தி கூப்பாடு போட்டு எல்லோரும் இங்கே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். அவர் இருந்தால் என்னை பாருங்கள் என்னை பாருங்கன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பான். ரோட்டில் போகிறவங்களுக்கு எல்லோரும் திரும்பி அவனே பார்த்துருப்பாங்க. அண்டு பூவிக்கு இப்போ நம்ம கோப்ரோவா நம்ம கேமராவை மாற்றியாச்சு. ஸோ அவர் பண்ண போகிற சம்பவத்தை இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். அண்ட் முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா இது என்ன பைக் புவி? ஹார்னெட்டா? எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு பைக் விட்டுருக்காங்க. ஸோ அதோட டேஞ்சர் லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ER6N. ஸோ நிஞ்சாவில் கவாஸ்கி ER6N பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வர நிஞ்சாவுக்கு கூட இதே மாதிரி தான் டேஞ்சர் லைட் வருது. ER6N இதே தான் டேஞ்சர் லைட்டில் இருக்குது. இந்த ரைடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து 100 million பைக்ஸ் சேல் பண்ணியிருக்காங்களாம்மா. ஸோ அந்த 100 million பைக் சேல் பண்ண ஒரு ரீசனுக்காக 100 kilometer ட்ராவல் போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸையும் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில ப்ரைம் மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டுருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சில ப்ரீமியம் மெம்பர்ஸை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ரீமியம் மெம்பரில் நம்ம பூவியும் ஒருத்தராமா. அதுதான் நம்மளால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். 100 million பைக்ஸ் விற்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் எல்லா கம்பெனிஸும் அவங்கவுங்க பெஸ்ட் பிராண்ட் பைக்கை விற்றுட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஹீரோ அவங்க தரப்புலேருந்து 100 million பைக் சேல் பண்ணது பார்த்திங்கன்னா பெரிய விஷயந்தான். ஸோ அந்த அதுக்குண்டான இந்த ரைடு நடத்துறது தப்பே இல்லைங்க. ஸோ குறிப்பிட்ட பேரை வந்து எல்லா ஊர்லேயும் நடத்திட்டுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டுருக்க இதே டைமில் சென்னையிலையும் இந்த மாதிரி ரைடு நடத்திட்டுருக்காங்க. அண்ட் இது 100 million சேல்ஸ் கொண்டான ஒரு ஸ்பெஷல் ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 100 kilometers எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்களாம்மா. ஸோ நம்ம இப்போ கிளம்புன இடத்துலேருந்து அப் அண்ட் டவுனில் 100 kilometers வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆணைக்கட்டி கிட்டே இருக்கிற நியர்பை ஒரு லொக்கேஷனில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்திருக்கோம்.
அண்ட் இது ஒரு ஹெல்த் கேர் சென்டர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ஸோ கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ஸோ கவர்மெண்ட் ஹெல்த் ப்ரைமரி சென்டர். அண்ட் இங்கே தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இப்போ ஹீரோ ஷோரூம்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்க்கு சம் மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே டொனேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக இங்கே எல்லோரும் அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஷோரூம்லேருந்து பண்ணுறது. எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல, எல்லோரும் ரைடுன்னு பண்ணுறாங்க, ரைடோடு அப்படியே விட்டுறாங்க. அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு போகிறதோ சிம்பிள் லைக் தட் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் நானே ரைடில் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுறதை பார்க்குறேன். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் எக்ஸ்பல்ஸ், எக்ஸ்பல்ஸ் இல்லாமல் ஷோரூம் காங்கிறதுனா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு 160 பைக் கொண்டு வந்திருக்காங்க. புவி, ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கு, நம்ம மெமரபிள் லேபிள் கொடுத்துருக்காங்க. லேபிளா? ஆமாம், பைக் ஸ்டிக்கர். ஓ, பைக் ஸ்டிக்கர், ஓகே. அது இல்லாமல் நம்ம நேம் ஐடென்டிட்டியோட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரில, ஸோ பிலியனுக்கு இல்லையா? அப்படி இல்லை, வேணும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அவங்களோட மெமோரண்டம் போட்ட ஒரு ஜாக். பரவாயில்ல, இந்த ஜாக் நல்லாயிருக்கு பார்க்க, குவாலிட்டியாக தான் இருக்குது, தப்பு இல்லை. காம்ப்ளிமெண்ட்ரி அதெல்லாம். ஆமாம் ப்ரோ, அது இல்லாமல் சூப்பர். இதுக்கு எது பே பண்ணணுமா? நோ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எய்டு கிட்டு வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஹீரோலேருந்து பண்ணுறாங்க. இது வந்து நம்ம எல்லாருமே டீமாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இங்கே பண்ணிவிட்டு எஸ்ஆர் ஜங்கல் ரெசர்ட்னு சொல்லிட்டு ஆணைக்கட்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே ஒரு மெமரேண்டம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சின்ன ட்ரையல்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் பண்ணுறவங்களாம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ரிட்டர்ன் அங்கேயே ஹீரோ மோட்டோ கார்னு அங்கே போயிட்டு அங்கேயும் நம்ம எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் ஆகிக்கலாம். நம்மளோட பிளான் இதுதான், நம்ம பிளான். ஓகே டன், இப்போ வாங்க உள்ள போகலாம். என் கூட சேர்ந்துட்டீங்களா? பேசவே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திங்ஸ் டொனேஷனுக்கு தான் தனி வந்திருக்கு. இப்போ பரத் செகண்ட் டோஸ் வேக்சின் போட போகிறான், பார்த்துக்கங்க. என்ன பண்ணுறான் பரத்? இந்த கை, அந்த கை. பரத் சிக்கம் பண்ணிட்டான். வர ஸ்மைல் ப்ளீஸ். இங்க பாரியா கேமரா கத்திட்டான். சிறப்பு தேய்க்காது. ஒரு வழியாக செகண்ட் டோஸும் போட்டாச்சு. டோஸ் மறக்காமல் நீங்கள் செகண்ட் டோஸ் போட்டுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கோவிஷீல்டு போட்டாச்சு. ஸோ கோவிஷீல்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இது என்னோடய செகண்ட் டோஸ். ஆல்ரெடி 2 மந்த்ஸ் முன்னாடியே, 2 மந்த்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டோஸ் போட்டாச்சு. அண்ட் செகண்ட் டோஸ் வந்து தேடிட்டே இருந்தேன். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா பக்கமும். நான் போடாமல் தான் இருந்தேன் இத்தனை நாளாக. இப்போ கரெக்டாக ஹீரோ மூலியமாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு டொனேட் நம்ம பண்ணதை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்த மெடிசன்ஸில் சொல்லியிருந்தாங்க, கோவிஷீல்டு போடணும்னா போட்டுக்கோங்க, இங்கே இருக்கு, அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹீரோ ஷோரூம் அண்டு அந்த மெடிக்கல் சென்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு செகண்ட் டோஸ் போட்டதுக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் கோவிஷீல்டு ஆர் கோவேக்சின் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இருக்கு COVID-19 மடி பரவிட்டே தான் இருக்குது, அது இன்னும் கம்மியான மாதிரி கிடையாது. ஸோ எப்போ என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டியை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது நம்ம நல்லது. அதனால் மறக்காமல் எல்லோரும் வேக்சின் பண்ணிக்கோங்க. அண்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் பி போல்ட்.
ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்ப்போம்.